ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினா நம்ம இந்திய அரசாங்கம் வெற்றி பெற்றவர்களுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்குது. ஒன்னல்ல இரண்டல்ல 3 கோடி ரூபாய் கொடுக்குது. ஆனால் நாட்டிற்காக இராணுவத்திலே எல்லையிலே நமக்காக போராடி மடியக்கூடிய இராணுவ வீரனோட குடும்பத்துக்கு வெறும் 10 லட்சம் தான். நம்ம நாட்டுல வண்டி வாங்கணும்னா வட்டி 2%, ஆனா கல்விக்கான கடனுக்கு மட்டும் வட்டி 12%. இதுதான் நம்ம இந்திய தேசமா. லஞ்சம் வாங்குறாங்க, மதுவினால மனித வளத்தையே சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆபத்தான மருந்துகளை தயாரிக்கிறாங்க, உணவு பொருள்கள்ல ரசாயனத்தை கொட்டுறாங்க, சக மனுஷங்களை தாக்கிக்கிறாங்க. கோடீஸ்வரர்கள் நிறைஞ்ச இதே நாட்டை தான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக அல்லல் படக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்க கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை நம்ம நாட்டில் அதிகமே. போலிகளுக்குள் முடக்கி விடுகிறார்களே என்கின்ற ஆதங்கத்தோட கேக்குறேன். பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? பொருளை வாங்கி சேர்க்கறதுலதான் மகிழ்ச்சி இருக்கா? தான் வாழணுங்கிறதுக்காக வேற யார வேணாலும் சாகடிக்கலாமா? மனிதனுடைய அறிவு விண்வெளிக்கு போக போக மனித நேயம் மண் குழிக்குள்ளே போய்விடுமோ என்கின்ற அச்சமும் ஆதங்கமும் நம்ம ஒரு ஒருத்தருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். தன்னோட தவற உணர்ந்து அவன் என்ன பண்றான், ஒரு குற்ற பத்திரிக்கை எழுதி பாவ அறிக்கைய எழுதி ஒரு பாதிரியார்கிட்ட அதை கொண்டு போய் கொடுக்கறான். அந்த பாதிரியார் சொன்னார், நான் இப்படி அந்த பாதிரியார்கிட்ட அவன் சொல்றான், நான் இப்படி எத்தனையோ பேரை பத்தி புறம் பேசியிருக்கேன், நான் அதெல்லாம் திரும்பி பெறதுக்கு எனக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பாதிரியார் சொன்னார், நீ ஒண்ணு பண்ணு, ஒரு பை நிறைய கோழி இறக எடுத்துக்கோ, நீ வர்ற வழியில அந்த கோழி இறக எல்லாம் போட்டுக்கிட்டே வா அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி அவன் செய்யறான், கோழி இறக எடுத்து வர வழியில கோழி இறக எல்லாம் போட்டுட்டே வரான். வந்து பாதிரியார்ட்ட சொன்னா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பாதிரியார் சொன்னார், நீ போய் போட்ட இறக எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற. அந்த இறகெல்லாம் காத்துக்கு அங்க எங்கேயும் போயிருது, அவனால ஒரு இறக கூட எடுத்துட்டு வர முடியல. அப்பதான் பாதிரியார் சொன்னார், இதே மாதிரிதான் நீ சொன்ன வார்த்தைகளும் ஒரு தடவை அதை சிந்திட்டனா அதை திருப்பி அல்லவே முடியாதுன்னு சொல்ற. நாம ஏழைங்கிறதுக்காக நம்ம மனசை ஏழையா வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. செல்லம் கொடுத்து வளர்த்துற பெற்றோர்களை விட செல்ல கொடுத்து வளர்த்துற பெற்றோர்கள் தான் நாட்டுல அதிகமா இருக்கிறாங்க. அதுல சில பேர் பெருமையா பேசிக்குவாங்க, நானே கேட்டிருக்கேன், என் பையன் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான், எப்படி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான், தான் உண்டு தான் கம்ப்யூட்டர் உண்டுன்னு அவன் வாட்டுக்கு இருப்பான்னு பெருமையா பேசிக்குவாங்க. இது பெருமை கிடையாது. 200 மாணவர்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. 75% பேர் குறைபாட்டோட இருக்கிறாங்க, 23% பேர் லேப்டாப் கடிமையாக இருக்காங்க, 19% பேர் கம்ப்யூட்டர் கடிமையா இருக்கிறாங்க, 13% பேர் இன்டர்நெட்டுக்கு தன்னை அடிமைப்படுத்தி இருக்காங்க, தனிமையில இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசுறது கிடையாது, உறவுக்காரங்கன்னா என்னன்னு கூட தெரியாம வளர்ந்துட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் பெற்றோர்கள் இன்னும் அதிக அக்கறையோட வளர்த்தணும். ஒரு தாய் என்ன நினைப்பாங்க, தன்னுடைய குழந்தை தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு இடுப்புல சுமப்பாங்க. ஆனால் ஒரு தந்தை தன்னை விட ஒரு படி மேல தன்னுடைய மகன் இருக்க வேண்டும் என்பதற்காக தோள்ல சுமப்பாங்க.